இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் அவர்களுடைய லியோ மூவி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் அப்படிங்கிற இந்த ஒரு மூவியை பற்றியான சின்னதாக ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கிற லியூ மூவியோட சின்னதாக ஒரு அப்டேட்டை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரண்டாவது முறையாக தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மூவியோடைய ஒரு வைப், ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பேஜில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி எப்போ டெலிகாஸ்ட் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் நேற்று ட்விட்டரில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஈவன் தோ டப்பிங் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியா பேஜில். அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்டு இந்த மூவி வந்து சோஷியல் மீடியா பேஜில் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை உருவானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா மேம் மறுபடியும் ஒன்றா ஒரு ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்கு நடுவில் ரொம்பவே ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவியோடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஆனது காஷ்மீரில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஆனது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பிக் பாஸ் சீசன் 6 ஜனனி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் காஷ்மீரில் இருக்கிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியா பேஜில் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறமே, ஸோ கண்டிப்பாக நம்ம ஜனனி லியோ மூவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக மெசேஜ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 6 முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஜனனி லியோ மூவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் எல்லாம் நிறையா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா. பட் இருந்தாலும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகலை. ஜனனியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பதிலெலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜனனி வந்து லியோ மூவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜ் ஷேர் ஆனதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டில் வந்து ஜனனியோடைய ஃபேன்ஸ் எல்லோரும் இருந்துக்கிட்டு ஜனனிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்களுடைய வாழ்த்தை தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் மூவிலேருந்து கவாலா சாங் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தமன்னா 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 அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பேஜில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தமன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமன்னாவுடைய அந்த டான்ஸ் மூமெண்ட் அப்படின்னா வந்து பயங்கர அல்டிமேட்டான ஒரு டான்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பாராட்டுகள் ஒரு பக்கம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தமன்னையா இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் ஒரு ஐட்டம் சாங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்விகள் கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரு தரப்பினர் பதில் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமன்னாக்கு வயசாகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சில மூவிஸ்லாம் கிடச்சா ஸோ மறுபடியும் விட்ட மார்க்கெட்டை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மூவியில் எதுக்காக தெலுங்கு பாடல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் அந்த மாதிரியான அந்த அதாவது தெலுங்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மூவியில் தெலுங்கு சாங் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிப்ளை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது கூடயே சேர்ந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காவாலா சாங்க்குமே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து காப்பி சாங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் வந்து ரொம்ப பழைய படத்தில் வந்து அதுவும் நம்ம எம்ஜிஆர் சாரோடைய மூவியில் வந்த இந்த ஒரு மியூசிக், ஸோ இதை லைட்டாக வந்து பட்டிட்டிங்க்ரிங் பண்ணி காவாலா சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ப்ரூஃபும் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.